கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு பிளஸட் ஃபேமிலி, பாக்கியமுள்ள குடும்பம். குடும்பங்கிறது நம்முடைய யாவே தேவனுடைய தீர்மானம். தேவன் பூமியின் தூள்களினாலே, பார்ட்டிகிள்ஸ், மண் அல்ல, தூசி டஸ்ட் அல்ல, பார்ட்டிகிள்ஸ், பூமியின் துகில்களாலே தேவன் மனிதனை படைத்தார். அந்த மனிதனுடைய எலும்பிலிருந்து மனுஷியை படைத்தார். அவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்கும்படி, ஒரு யூனிட்டாக இருக்கும்படி தேவன் அப்படி படைத்தார். ஒரு ஆண் சிங்கத்திலிருந்து ஒரு பெண் சிங்கத்தை படைத்தார் என்றல்ல, ஒரு பூவில் இருக்கிற ஆண் தன்மையிலிருந்து ஒரு பெண் தன்மையை படைத்தார் என்றல்ல, ஒரு சேவலிலிருந்து ஒரு பெட்டைக்கோழியை படைத்தார் என்றல்ல, சேவலை படைத்தார், பெட்டைக்கோழியை படைத்தார். பூக்களிலேயே ஆண் தன்மை பெண் தன்மையை சேர்த்து படைத்தார். ஒரு ஆண் பூவிலிருந்து ஒரு பெண் பூவை அவர் படைக்கவில்லை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே, மண்ணினாலே, துகிலினாலே படைத்தார். அவர் படைத்தது ஆணை மட்டும்தான். அந்த ஆணை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த ஆணையே அவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த ஆணிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். கணவன் மனைவி என்ற ஒரு உறவை கொண்டு வந்தார். கணவனும் மனைவியும் இருவராயிராமல் நீங்கள் ஒருவராயிருப்பீர்கள், ஒரே மாம்சமாயிருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து, ஒரே மாம்சமாக இருந்து, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உடன் பிறந்தோர், உறவுகள், உறவுகளின் பெருக்கம், குடும்பம் என்று சொல்லுகிறோம். பீப்புள், பிரியமானவர்களே, இந்த குடும்பம் என்பதே நம்முடைய தேவனுடைய ஒரு கான்செப்ட், தேவனுடைய தீர்மானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் குடும்பம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வெறுக்கிறாங்க. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அந்த குடும்ப உறவு, குடும்ப கட்டுப்பாடு இன்றைக்கு உலகத்தில் பிடிக்கல. பிள்ளைங்கள்லாம் வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும், எங்கேயோ ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, ஹாஸ்டலுக்கு போயிடுறேங்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற கட்டுப்பாடுகளை விட, வீட்டில் இருக்கிற டிசிப்ளினை விட, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விட, ஹாஸ்டலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குறைவாக இருக்க போகுது. ஆனால் எனக்கு வீடு பிடிக்கல, ஹாஸ்டல் பிடிக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா விட ஹாஸ்டலில் இருக்கிற மேட்ரன், அவங்க அந்த விடுதி காப்பாளர், அந்த பிள்ளை மேலே அன்பாவாக இருந்துட போகிறாங்க. இல்லை, ஆனாலும் பிள்ளைகளுக்கு என்ன வீடு பிடிக்கல, புருஷனுக்கு வீடு பிடிக்கல, மனைவிக்கு வீடு பிடிக்கல. இந்த வீடு என்பது இன்றைக்கு உலகத்தில் பொதுவாகவே யாருக்கும் பிடிக்கலைங்க. குடும்பங்கிறது ஒரு பாரமாகவே இருக்குது. தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அம்மா பேசுனா பிள்ளைக்கு பிடிக்கல, பிள்ளை செய்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல, கணவன் பண்ணுறது மனைவிக்கு பிடிக்கல, மனைவி செய்கிறது கணவனுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு கசப்பான கண்டிப்பான அனுபவம், இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 144 சங்கீதம் 15 வசனம், 144 சங்கீதம் 15 வசனம், சாம் 144:50. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹாப்பி இஸ் தட் பீப்புள் தட் இஸ் இன் சச் எ கேஸ்.
That is in such a case. இவ்விதமா இருக்கிற that is in such a case. இவ்விதமா இருக்கிற ஒரு ஜனம் ஒரு பீப்புள் இட் டாக்ஸ் அபவுட் அ பீப்புள் குரூப் ஒரு ஜனக்கூட்டத்தை சொல்லுது. இந்த பீப்புள் குரூப்பில் இந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு சின்ன ஜனக்கூட்டத்தை குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். குடும்பம்னு சொல்லலாம், ஒரு சமூகம்னு சொல்லலாம், ஒரு தேசம்னு சொல்லலாம், ஒரு இனம்னு சொல்லலாம், ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன குடும்பம், ஒரு சின்ன பீப்புள் குரூப், ஒரு ஜனக்கூட்டம், ஒரு மக்கள் கூட்டம். இங்கே அவர் சொல்கிறார், இவ்விதமான சீரை பெற்ற மக்கள் ஜனம் மக்கள் கூட்டம் ஒருமையில் சொல்கிறார், ஒரு மக்கள் கூட்டம் ஜனம் பாக்கியம் உள்ளது, அந்த மக்கள் கூட்டம் பாக்கியம் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். பாக்கியம் ஒரு பெரிய புண்ணியம் பெற்றவங்க. இந்த பாக்கியம் என்ற சொல்லினுடைய பொருள் நாலு பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு. இன்றைக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னாலே நாலு பேர் பார்த்து பரிதாபப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரிதாபப்படுறாங்க. இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தேன், அம்மா வீட்டில் ஜாலியாக இருந்தேன், உன்னை கல்யாணம் ஆக போகுது. நம்ம கல்யாணங்கிறத விரும்புகிறோம், ஏதோ சமுதாயத்தில் உள்ள ஒரு கட்டாயம் ஒரு கஷ்டம் என்பதினால. ஆனால் அதை நினச்சா பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பிரியமானவர்களே, பாக்கியம் என்று சொன்னால் நாலு பேர் பார்த்து நம்ம பரிதாபப்படும்போது பாக்கியவான்கள் அல்ல. நாலு பேர் நம்மை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நம்ம தான் பாக்கியவான்கள். பாக்கியம் வந்துட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த பீப்புள் குரூப் இப்படிப்பட்ட சீரை பெற்ற, தட் இஸ் இன் சச் எ கேஸ், இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம், இப்படி இருக்கிற ஜனம், இப்படி இருக்கிற குடும்பம், அது வந்து பாக்கியமுள்ள குடும்பம். நாலு பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற குடும்பம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குடும்பத்துக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த வேத பகுதியிலிருந்து முன்னோடியாக ஒரு ஐந்து குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக 12 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற ஒலிவ மர கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். தட் இருக்கும்படியாக இருப்பாங்க எங்கள் குமாரர்கள், எங்கள் சன்ஸ், எங்கள் மகன்மார், எங்கள் பிள்ளைங்க இளமையில் ஓங்கி வளருகிற ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். எங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார். நம்முடைய குடும்பங்களுக்குள்ள பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும் போது. நம்முடைய மகன், நம்முடைய மகா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகள் என்பது நம்முடைய கற்பத்தின் கனி, கர்த்தரால் வருகிற சுதந்திரம். நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது, நம்மளுடைய பிள்ளைங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நம்ம பிள்ளைங்க நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்குற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க இளமையில் ஓங்கி வளருகிற ஒரு ஒலிவ மர கன்றுகளைப் போல் நல்லா எல்லாவற்றிலே படிப்பில் வளர்கிறான், பண்புள்ள வளர்கிறான், அவன் கீழ்ப்படிதலில் வளர்கிறான், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்கிறான், அன்பில் பாசத்தில் வளர்கிறான். ஒரு ஓங்கி வளருகிற ஒரு ஒலிவ மர கன்று, எப்படி அதுக்கு கிடைக்கிற தண்ணீர், அதற்கு கிடைக்கிற உரம், இதை ஏற்றுக்கொண்டு அது கரடு முரடாய் போகாமல், வளர்ச்சி குந்தி போகாமல், ஒரு ஒலிவ மர கன்று எப்படி வளருதோ அதே மாதிரி என் பிள்ளை நல்லா வளர்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா கீழ்படுகிறான், நல்லா வீட்டில் வேலை செய்கிறான் அப்படின்னா பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, என் பையன் அவன் ஒரு கீழ்ப்படியாதவன், என் பையன் அவன் ஒரு ட்ரக் கேஸு, அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான், என் பையன் தண்ணி வண்டி, என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் அப்படின்னா எந்த பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கும். என் பையன் ஊதாரி, சோமாரி, கேப் மாரி அப்படின்னா பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்போ பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கும்? என் பையன் பிக் பாக்கெட்டு, என் பையன் வந்து அந்த பொறுக்கி கூட்டத்தில் இருக்கிறான், என் பையன் ஸ்கூலில் கட்டி அடிச்சுட்டு சுடுகாட்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பான், என் பையன் வந்து கூலிப்படையில் சேர்ந்துருக்கிறான்,
நல்ல வருமானம் என் பையனுக்கு அப்படின்னா பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க, நல்ல பெற்றோர் சந்தோஷப்படுவாங்களா? எப்போ பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கும், என் பையன் ரொம்ப நல்ல பையன், என் பையன் நல்லா கீழ்படுகிற பையன், அவனுக்கு கிடைக்கிற உரம், அவனுக்கு கிடைக்கிற தண்ணீர், அவனுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி கொண்டு நல்லா படிக்கிறான், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன், நல்லா படிக்கிறான், கிளாஸில் ஃபஸ்ட்டாக வர்றான், பெற்றோருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம பிள்ளைங்க மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தால் பெற்றோர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை குறித்தா நிறைய பெற்றோருக்கு வேதனை. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்குற ஆசை, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் எவ்வளோ பாக்கியம் உள்ளது. பிள்ளை நல்லா வளர்றது என்று சொன்னால் என்ன அர்த்தம், கிடைக்கிற உரம், கிடைக்கிற தண்ணீர், அதை கிடைச்சிட்டு கனிதராமல் அது வாடி போகுமானால் அந்த தோட்டக்காரன் எவ்வளோ வேதனை போடுவான். அப்படி இல்லாமல் எது தன்னை கிடைக்கிற உரம், தன்னை கிடைக்கிற தண்ணீர், அந்த சாயில், அந்த மண், அந்த பூமி, அதில் நல்லா ஓங்கி வளருது. ஓங்கி வளருகிற ஒரு ஒலிவு மர கன்றுகளை போல் இருக்குது. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், அதில் நல்லா படிக்கிறோம். இல்லை ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறோம், அதில் நல்லா படிக்கிறோம். நம்ம தகுதிக்கு பட்டி அந்த பையனுக்கு வேண்டியதை நம்ம செய்கிறோம், அதை அவன் பெற்றுக்கொண்டு அவன் நல்லா வளர்கிறான். இது நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம். பிரியமான எப்படி பையன் வளர்றனோ அதே போல் பிள்ளை சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளைக்கல் அப்படின்னு இருக்கு. அரண்மனை மூளைக்கல் அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய பேலஸில் ஆர்னமெண்டல், இப்போ இங்கெல்லாம் சைடில் தூண் இருக்கு, அதே போல் அங்கே சில ஆர்னமெண்டல் தூண்ஸ் பில்லர்ஸ் இருக்கும், ஆர்னமெண்டல் தூண், அலங்கார தூண். அது மேலே சில அலங்கார பொருட்கள், நம்ம ஃப்ளவர் வாஸ்லாம் வைக்கிற மாதிரி, பூ தொட்டி வைக்கிற மாதிரி அது மேலே அலங்காரமான பொருட்களை வைப்பாங்க. அதை நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என் மகா வந்து முள்ளு முள்ளாக இருக்கிறா, அன்ஃபினிஷ்டாக இருக்கிறா, ஒரு பண்பு கிடையாது, ஒரு அமைதி கிடையாது, ஒரு அடக்கம் கிடையாது, அவள் எங்கே போகிறான்னு தெரியாது, எங்கே வர்றான்னு தெரியாது, யாரோட அவள் பேசுகிறான்னு தெரியாது, யாருக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியாது, ஏ யாருக்கு பேசுகிற ஷராப் மாமி, இப்படி ஒரு பிசாசு வாச்சிருந்தா எப்படி இருக்கும் குடும்பத்தில்? யாருக்கிட்ட நீ ஃபோன் பேசுகிற, உனக்கு என்ன வந்துச்சு, இப்படி ஒரு பேய்ப்புள்ள இருந்தால் எப்படி இருக்கும்? நான் யார்கிட்டையும் பேசுவேன் அப்படி இல்லை. அந்த பிள்ளை வந்து வெல் பாலிஷ்ட், நல்லா பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கா. நல்லா பாலிஷ்னு சொன்னால் தோலில் பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேருடைய பாலிஷ்லாம் தோல் அளவுக்கு தான், தோலில் பெயிண்ட் அடித்து பெயிண்ட் அடித்து எசபேலை பற்றி சொல்லியிருக்கோம். பிரியமானவர்களே, அது ஆங்கிலத்தில் ஷி பெயிண்டட் ஏர் ஃபேஸ்ன்னு இருக்கும், ஷி பெயிண்டட் ஏர் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் ஃபேஸுக்கும் லிப்ஸுக்கும் தான், கண்ணுக்கும் தான், விரலுக்கும் தான். ஆனால் வாழ்க்கை பாலிஷாக இருக்கிறது இல்லை, கரடு முரடு, கீழ்படியாது, சண்டை. சில அம்மா அம்மா சொல்கிறாங்க, ஐயோ இவன் கல்யாணம் கட்டி போனால் அந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு பயப்படுறாங்க. அவட்ட ஒரு தாழ்மை கிடையாது, ஒரு நாணம் கிடையாது, ஒரு அடக்கம் கிடையாது, நடக்கும்போதே ஒரு பெண்மை கிடையாது, ஒரு அகம்பாவம், திமிரு, ஏற்று பேசுறது, மற்றவங்களை மதிக்கிறது கிடையாது. என்ன, அவன் மட்டும்தான் தண்ணி அடிப்பானா, நானும் தண்ணி அடிக்கிறேன், அவன் மாத்திரம்தான் ட்ரக் எடுப்பானா, நானும் ட்ரக் எடுக்கிறேன், அவன் மாத்திரம்தான் பொம்பளைங்களோட சுத்துவானா, நானும் ஆம்பளைங்களோட சுத்துவேன், என்னை யாரும் கேட்க முடியாது, நான் சம உரிமை இருக்குது, அவன் பொறுக்கினா நானும் பொறுக்கித்தான். பிரியமானவர்கள், அது வெல் பாலிஷ்ட் இல்லை. ஆனால் எங்கே பார்க்குறோம், சித்திரம் தீர்க்கப்பட்ட வெல் பாலிஷ்டுன்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அதில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செய்யுது, அதுக்கு நாணம் வேணுமா நாணம், அதுக்கு அடக்கம் வேணுமா அடக்கம், அதுக்கு பண்பு வேணுமா பண்பு, அதுக்கு அறிவு வேணுமா அறிவு, அதுக்கு சாமர்த்தியம் வேணுமா சாமர்த்தியம், அதுக்கு வலிமை வேணுமா வலிமை. இப்படி என் மகன் இருக்கிறான், இப்படி என் மகன் இருக்கிறான், அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய பாக்கியமான குடும்பம். இவ்விதமான சீரை பெற்ற குடும்பம் கர்த்தனுடைய குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவது கர்த்தனுடைய குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும், அவர்கள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோனில் அடையாளங்களும் அற்புதங்களும் ஆயிருப்போம்.
நாலு பேருக்கு மாதிரியாக இருப்போம். அவன் பிள்ளைய பாரு தருதலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பிள்ளை வரணும், அந்த மாதிரி நம்ம பிள்ளை படிக்கணும், அந்த மாதிரி நம்ம பிள்ளை வந்து கீழ்ப்படியணும், அந்த பிள்ளைக்கு மாதிரி நமக்கு ஒரு பிள்ளைக்கு இருக்கணும் என்று நாலு பேர், அதுதான் பாக்கியம் உள்ள ஜனம். நாலு பேர் அதை பார்த்து பொறாமப்படணும். நாலு பேர் பார்த்தா எப்போ அவன் இப்படி ஒரு பிள்ளை வந்து வாய்ச்சிருக்க, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சவம் பண்ணதுக்கு கடைசியில் இப்படி ஒரு தருதலை வந்து வாய்ச்சிருக்கு பார்த்தியா. ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு அடங்காப்பிடாரியை பெற்றிருக்கிறாங்களே, எதுக்கு ஒரு கழுதையை பெற்றிருக்கலாமே அப்படின்னு நாலு பேர் பேசுகிற மாதிரி இருந்துடக்கூடாது. இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு கழுதை இருந்தால் கூட பிரயோஜனமாக இருக்குமே, இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருக்காளே என்று நாலு பேர் பார்த்து அந்த குடும்பத்தை பரிதாபப்படக்கூடாது. பாக்கியம் உள்ளது என்று சொன்னால் இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம், நல்ல பையன் நல்ல பொண்ணு நல்ல பிள்ளைகள் என்று நாலு பேர் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் நான் பாக்கியம் பெற்றவர். பிரியமான் உள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. குறிப்புகளை சொல்லி வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ரெண்டாவது, நம்ம 13 வசனத்தில் வாசிக்கிறோம், 13 வசனம் மணிக்கு 13 வசனம், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களினாலும் வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ரெண்டாவது ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபுல்னஸ், நன்மை நிரம்பி இருக்கும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாயிலும் நமக்கு குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிற ஐ லேக் நோ குட் திங், எனக்கு நன்மை என்று சொல்லுகிறது குறையப்படாது. பிரியமானல, என்னுடைய ஆரம்ப நாள் முதற்கொண்டு அடிக்கடியாக என் வாயில் வர்ற வார்த்தை நன்மை குறையப்படாது, ஐ லேக் நோ குட் திங். நிறைய பேர் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா யாருமே காணிக்க கொடுக்க மாட்டாங்களேம்பாங்க. இன்னொரு காணிக்கை கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி, ஐ லேக் நோ குட் திங், எனக்கு நன்மை குறைவில்லைங்க. என் தேவன் நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குகிறார். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளலுக்கு பரமப்பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பெற்றோர் நல்ல பிள்ளைகள் நல்ல அண்ணன் நல்ல தம்பி நல்ல அக்கா நல்ல தங்கச்சி நல்ல உடன் பிறந்தவங்க நல்ல மாமியார் நல்ல மாமனார் நல்ல மருமகன் நல்ல மருமக எல்லாமே ஆண்டவர்களுக்கு நல்லா கொடுப்பார். நல்ல வேலை நல்ல சபை நல்ல பாஸ்டர்ஸ் நல்ல பிலீவர்ஸ் நீங்கள் மாத்திர பிரியமானவர்கள் இப்படி ஒரு எல்லாமே நல்லா இருக்குன்னு அப்படி இருக்கும். என் வாழ்க்கையில் கருத்து எல்லாமே நல்லா தான் செய்துட்ருக்கார். எனக்கு ஐ லேக் நோ குட் திங், நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்று ஆகிலும் குறைவுபடலை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, நன்மை குறைவுபடாதுன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்மாறான காரியங்களே வரலையா அப்படின்னா, எதிர்மாறான காரியங்கள் வந்ததுன்னு என்னால் சொல்ல முடியலை. ஆனால் சில காரியங்களை அப்படி உலகத்தில் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, வசந்த காலம் வரும், இலை உதிர் காலம் வரும், வேநீர் காலம் வரும், உஷ்ண வெயில் காலம் வரும், மழைக்காலம் வரும், எல்லா காலங்களும் வரும். அதனால் வெயில் காலம்னா கெட்ட காலம், மழை காலம்னா நல்ல காலமா? அப்படி இல்லையே. சில ஐயோ இவ்வளோ வெயில் அடிக்க இவ்வளோ வெயில் அடிக்க வெயில் அடிக்கன்னு சொல்லிட்டாது நம்ம வெளியே போய் நம்முடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் பயங்கரமான மழை வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் வெளியவும் போக முடியாது வேலையும் செய்ய முடியாது. வெயில் வந்ததுன்னா ரொம்ப நல்லது, கொஞ்சம் பொருளெல்லாம் காய வச்சிடலாம். ஆனால் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா வீட்டில் உள்ள பொருளெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சுன்னு பொருளெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் வெயில் காலம் நல்லதா மழை காலம் நல்லதா இந்த ரெண்டு காலத்தில் எது நல்லது என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு படகோட்டி ஒரு பாய்மர கப்பல் ஓட்டுறவன் காற்று எந்த திசையில் அடித்தாலும் சரி, அவனுக்கு பாய்மரம் கெட்ட தெரிஞ்சால் அவன் விரும்புகிற கரைக்கு போய் சேர்ந்துடலாம். காற்று எந்த திசையில் வேணாலும் அடிக்கட்டும், ஐயோ காற்று அடிக்கிற திசையில் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பாய்மரத்தை கட்ட தெரியலை. காற்று எந்த திசையில் அடித்தாலும் சரி, அவன் அதுக்கு தக்க பாய்மரத்தை கட்ட தெரியுமானா அவன் விரும்புகிற கரைக்கு அவன் போய் சேர்ந்துட முடியும். அது காற்றினுடைய பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு தம்பி
அவர் கடலுக்கெல்லாம் போயிருக்கிறார், பாய்மரத்தை பற்றிலாம் தெரியும். ஒரு நாள் அவர் பிரச்சனைன்னு வருமா நான் சொன்னேன், எப்பா உனக்கு தெரியும் இல்லையா, பாய்மரத்தை காற்று தரைக்காற்று அடிக்குது, தரையிலிருந்து காற்று அடிக்குது, எதிர்காற்று அவன் எப்படி வர முடியும், பாய்மரத்தை கட்டினான்னா அந்த காற்றையும் தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்தி அந்த படகோட்டி கரையை வந்து சேர்ந்து விடுவான். அப்போ காற்றை குறை சொல்லி பிரயோஜனம், உனக்கு பாய்மரம் கட்ட தெரியுமாங்கிறது தான் கேள்வி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்கிறார், நன்மையினாலே அவர் நம்ம வாயை திருப்தி ஆக்குகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்க களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், எந்த வஸ்துவும் குறைவு இல்லாமல், என்ன அழகாக இருக்குது பாருங்கள், எங்கள் களஞ்சியங்கள் சகல வித மனித பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் களஞ்சியங்கள் சகல வித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிறைந்திருக்கும். நன்மை என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் குறைபடக்கூடாது. பணம் இருக்கனால ஆசீர்வாதம்னு யாரும் நினச்சிக்காதீங்க, பணம் இருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு பிளெஸ்ஸிங்கே கிடையாது, நிறைய பேருக்கு பணம் இருக்கிறதே ஒரு கர்ஸ். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நன்மை குறைபட விட மாட்டார். பிரியமானவர்களே, நல்ல ஒரு குக்கிங் ரேஞ்ச், நல்ல ஒரு கேஸ் ஸ்டவ், விலை உயர்ந்த கேஸ் ஸ்டவ் உங்கள் வீட்டில் இருக்குது, யார் வீட்லேயுமே அப்படி கேஸ் ஸ்டவ் கிடையாது, உங்கள் வீட்டில் நல்ல கேஸ் ஸ்டவ் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி கேஸ் ஸ்டவ், டிஃப்ரெண்ட் பர்னர்ஸ் அதில் இருக்குது, நல்ல சிலிண்டர், எக்ஸ்ட்ரா சிலிண்டரே ரெண்டும் உங்கள் வீட்டில் இருக்குது, மற்ற வீட்டிலலாம் அப்படி சிலிண்டர் கிடையாது, எக்ஸ்ட்ரா சிலிண்டரே உங்கள் வீட்டில் ரெண்டு இருக்குது, நல்ல கேஸ் ஸ்டவ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் நிறைய பால் இருக்குது, வீட்டில் சுகர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் காஃபி பவுடர் மட்டும்தான் இல்லை. காஃபி கிடச்சிருமா, கேஸ் ஸ்டவ் இருக்கனால காஃபி கிடச்சிருமா, கேஸ் இருக்கனால காஃபி கிடச்சிருமா, பால் இருக்கனால காஃபி கிடச்சிருமா, அந்த ஒரு காஃபி பவுடர் இல்லைன்னா அந்த காலையில் சண்டை தானே வரும், அந்த காஃபி பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் அன்னைக்கு காலையில் காஃபி குடிக்க முடியாது, வீட்டில் பிரச்சனை தானே, எனக்கு பெரிய ஸ்டவ் இருக்குது அப்படிங்கிறனால காஃபி வந்துடாது, கேஸ் இருக்குங்கிறனால காஃபி வந்துடாது. பிரியமானவர்கள், எல்லாம் இருக்கணும், ஒரு சின்ன கேஸ் ஸ்டவ் இருக்குது, கொஞ்சம் தேவையான பால் இருக்குது, தேவையான அளவு சர்க்கரை இருக்குது, கொஞ்சம் காஃபி பவுடர் இருக்குது, கண்டிப்பாக காஃபி கிடைக்கும். இதாங்க வாழ்க்கை. வெறும் ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா ஏன் பணக்காரங்க தற்கொலை பண்ணுறாங்க, சினிமா நடிகர்கள் ஏன் தற்கொலை பண்ணுறாங்க, தொழில் அதிபர்கள் ஏன் தற்கொலை பண்ணுறாங்க, ஏன் சமாதானம் இல்லாமல் மென்டல் ஆகிறாங்க, பணம் இல்லாததுனாலயா? பணங்கிறது மாத்திரம் ஆசீர்வாதம்னு யாருமே நினைக்காதீங்க, எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், வறுமை இருக்க வேண்டாம், வறுமை இருக்க வேண்டாம், தேவைகள் சந்திக்கப்படணும், பிரியமல்ல அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், புரிந்து கொள்ளுதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், லவ் இருக்கணும், அஃபெக்ஷன் இருக்கணும், பீஸ் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிறைய குடும்பங்களில் சொல்கிறதே ரொம்ப உண்மையாகவே அது ஒரு அசுத்தாவியினுடைய கிரியை. பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் சொல்றது அவருக்கு புரியவே இல்லை, அவர் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன், என்ன சொல்றேன்னே உங்களுக்கு புரியலையா அப்படிம்பாங்க. அவர் ரொம்ப வேதனையோட சொல்லுவார், நான் சொல்றது அவளுக்கு புரியவே இல்லை, தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரங்க புரியவே இல்லை, இல்லை அவர் மனசுக்குள்ள வேதனைப்படுறேன், இவ்வளோ சொல்ற அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறாளே அப்படின்னு. அந்த வீட்டில் பிள்ளைங்க சொல்லும், எங்கள் அப்பா அம்மா என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேக்கிறாங்க, நான் எவ்வளவோ சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா போய் எங்கள் அப்பாவுக்கு புரியவே இல்லை, எங்கள் அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேக்காங்க. அந்த அம்மா வேதனையோடு சொல்லுவாங்க, நம்ம மக புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறார். ஏன்னா எல்லோரும் வெவ்வேறு பாஷையிலேயே பேசுகிறாங்க, ஒருத்தர் ஸ்பானிஷு, ஒருத்தர் வந்து ஆப்பிரிக்கன் பாஷை, ஒருத்தர் வந்து இங்கிலீஷு ஹிந்தினா பேசுகிறாங்க, எல்லோரும் ஒரே தமிழ் பாஷை தான், எல்லோரும் புரிகிற பாஷை தான் பேசுகிறாங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு தாறு மாறி நாவி இருக்குது. கணவன் சொல்கிறது மனைவிக்கு புரியலை, மனைவி சொல்கிறது கணவனுக்கு புரியலை, பெற்றோர் சொல்கிறத பிள்ளைகள் புரிஞ்சிக்க முடியல, பிள்ளைகள் சொல்கிறத பெற்றோர் புரிந்துக்க முடியல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாறு மாறி ஆவி அந்த குடும்பத்திலே கிரியை செய்கிறது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அந்த வேதனையோடு இங்கே வந்திருக்கலாம், மை வைஃப் ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐ டோன்ட் நோ ஹவ் டு மேக் ஹர் அண்டர்ஸ்டாண்ட், என்னால் எப்படி அவளை புரிஞ்சு வச்சுக்கின்னே தெரிலங்க, ஒன்றே ஒன்று அவளுக்கு புரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் விட்டுட்டேங்க அப்படின்னு நீ வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ்ல போயிருக்கலாம்.
அவர் மூலையில் மனைவியை வச்சுட்டு இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் புரியலைங்க, இன்னும் அவர் புரிவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு பாஷையில் பேசலை, ஒரு தாறுமாறி நாவி. பாபிலோனில் கர்த்தர் அனுமதித்த ஒரு தாறுமாறி நாவி கிரியை செய்து, யூஆர் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் அனதர், யூஆர் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். அப்போ அந்த வீட்டில் புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு பாசம் இல்லை, ஒரு பிரியமானவர் இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லை, ஒரு ஆதரவு இல்லை. எல்லாம் இருக்கு, பணம் இருக்குது, பீரோ நிறையா, ட்ரெஸ் இருக்குது. போன வருஷம் மாத்திரம் 365 புடவை வாங்கினேன், நிறைய பாத்திரம் இருக்குது, எல்லா அப்டுடேட் கேஜெட்ஸ் இருக்குது, மைக்ரோவன் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டிஷ் வாஷர் இருக்குது, எல்லாம் இருக்குது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பம் அப்படியே இருக்கும். பிரியமல்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற குடும்பம் சகல வஸ்துக்களாலும் நிரம்பி இருக்கும். அந்த களஞ்சியங்கிறது வீடு. என்னென்ன ஒரு வீட்டுக்கு தேவையோ எல்லாம் அந்த வீட்டில் இருக்கும். அப்போ அந்த வீடு ஒரு ஆசீர்வாதமான வீடு. பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்க விரும்புக. வனாந்தரத்தில் கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, அப்புறம் ஒலிவ எண்ணெய் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, அத்தி பழம் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நன்மை குறைபடலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நன்மை வேணும்னா அதுக்கு அத்தி பழம் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நன்மை வேணும்னா திராட்சை பழம் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நன்மை வேணும்னா கோதுமை வார்கோதுமை தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நன்மை வேணும்னா ஒலிவ எண்ணெய் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நன்மை வேணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், அவ்வளோதான். எதுவுமே இல்லை, ஆனால் எதுவுமே குறைபடலை. ஆனால் நான் தைரியமாக சொல்கிறேன், இலைமுதிர் காலம் வரும். சில வேளைகளில் இதெல்லாம் ஏன் நடக்கு, ஏன் இப்படி நடக்கு என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நேசிக்கும் போது எல்லாம் நன்மைக்கு என்று மாத்திரம் அறிந்திருப்போம். பிரியமான நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாம் எனக்கு நல்லது கொடுத்தார். நல்ல பெற்றோர், நல்ல உடன் பிறந்தோர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை, நல்ல சபை, நல்ல பாசம், எல்லாமே நல்லது கொடுத்தார். எதுவுமே கெட்டது கொடுக்கல. அப்படி என்ன, என் வாழ்க்கையில் எதிர்மாறான சூழ்நிலையே வரலையா? வந்தது நான் சொல்லுவேன். நான் சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்கும்போது என்னுடைய கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகி, என்னுடைய எக்ஸாமுக்கு முன்னாலே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிது. அந்த ஸ்கூலை நான் விரும்பினேன், அங்கே எல்லோரும் என்னை விரும்பினாங்க, எங்கள் அதிகாரியை விரும்பினேன், என் பிள்ளைகளை விரும்பினேன், நல்ல ஆசிரியர்னு பெயர் வாங்கினேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு எந்த காரணமும் இல்லாமல், என் பேரில் எந்த தப்பும் இல்லாமல் ஒரு ரிட்ரென்ச்மெண்ட், அங்கே வேலை பணி ஆள் குறைப்பு வந்தது. நான் தான் ஜூனியர் மோஸ்ட். பிரியமல்ல, ஒரு வருஷம் சில மாதங்கள் வேலை பார்த்தேன்னா அந்த ஸ்கூலில் விட்டு போகிறதுக்கு பெரிய ஃபேர்வெல் பார்ட்டி வச்சாங்க. பிள்ளைங்கள்லாம் அழுது புரண்டாங்க. ஏதோ கதை விடலை. அந்த செட்டில் தம்பி ஜோ உண்டு. ஒரு பிள்ளைலாம் கீழே விழுந்து அழுது உருண்டதில் வாயெல்லாம் மண்ணாயிடுச்சு. அந்த அளவுக்கு பிள்ளைங்க அழுதாங்க ஒரு வருஷத்தில். அப்போ எனக்கே அந்த வேலை போச்சுது. ஏன் அந்த வேலை நான் நீக்கப்பட்டேன்? பிரியமானில் 23 வயசு, சபையில் சாட்சி கொடுத்தேன். பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், அவருடைய மரணம் மட்டுமாக அதை சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு ராபர்ட் சைமன்னா இதுதான் நினைவர். 23 வயசு பையனை சபையில் போய் சாட்சி கொடுத்தேன். கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்தது. கர்த்தர் எனக்கு நல்ல வேலை கொடுத்தார், இப்போ அந்த வேலையை கர்த்தர் கலைத்திருக்கிறார் அப்படின்னு சாட்சி சொன்னேன். அப்போ வேலை கொடுத்ததும் நல்லது, கலைத்ததும். ஏண்டவர் இந்த வேலை போச்சு, ஏண்டவர் இந்த வேலை போச்சு அப்படின்னு ஆளலை, சந்தோஷமாக சாட்சி சொன்னேன். ஒரு நாள் லாஸ் இல்லாமல் சிஷ்யாவில் எனக்கு வேலை கிடைத்தது. ஓரளவுக்கு உலக பிரகாரமாக, அதை விட ஒரு உயர்தர பள்ளியில் எனக்கு வேலை கிடைத்தது. கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியம், அதில் எத்தனையோ நன்மைகள் எனக்கு கிடைத்தன. அப்போ அந்த வேலை போனது எனக்கு நல்லதாகவே கர்த்தர் மாற்றினார். நல்ல ஒரு சபையில், நல்ல உலகம் முழுவதும் போற்றுகிற நல்ல ஊழியர்கள் கீழே உடன் ஊழியனாக இருந்து ஊழியம் செய்தேன். என் மேலே அவங்க எந்த குறையும் சொல்ல, அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. பின்ன ஏன் கர்த்தவங்களை பிரித்தெடுத்தார், ஏன் அந்த ஊழியத்தொட்டு வந்தீங்க, அநேகர் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. பிரியமானவர்களே, ஆனால் ஒரு பிரிவினை வந்தது, நான் துக்கப்படலை. அடுத்த நேரம் எங்கே சாப்பிடுவோன்னு தெரியாது, அடுத்த நேரம் எங்கே படுப்போன்னு தெரியாது, என் புக்ஸ் எல்லாம் கொண்டு நான் எங்கே வைப்பேன்னு தெரியாது. என் கூட நாட்களில்
பிரியமல்லாம் போன அந்த பாதையில் இருந்த சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. எனக்கு என் மனைவி பிள்ளைகள் நாங்கள் எங்கே படுப்பாங்க கூட பிளாட்ஃபார்மில் படுத்துக்கலாம், ஆனால் இருக்கிற நூற்றுக்கணக்கான புக்கை கொண்டு எங்கே வைப்பேன்னு தெரியாது. ஒரு நெருக்கம் வந்தது. ஆனால் என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருந்தார். என் தேவன் எனக்கு அப்போ நெருக்கம் வராது என்று சொல்ல மாட்டேன், நெருக்கம் வராது என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த நெருக்கத்திலையும் என் தேவன் என்னை கைவிடவே இல்லை, எந்த நெருக்கத்திலையும் என் தேவன் என்னை கைவிடவே இல்லை. இலையுதிர் காலங்கள் உண்டு, கோடை காலம் உண்டு, குளிர்காலம் உண்டு, மாரி காலம் உண்டு, எல்லா காலங்களும் வரும். ஆனால் தேவன் நல்லவராகவே இருப்பார். எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். பிரியமானவர்களே, திடீர்னு சபையில் ஒரு காலம் 35 குடும்பம் ஒரே நல்ல சபையை விட்டு போனாங்க. அப்போல்லாம் 3 digit 300-400 தான் காணிக்க வரும். பிரியமான ஒரே ஒரு வாரம் 1000 தாண்டிச்சு. அப்போ பிரதர் சார்ல்ஸ் சொன்னேன், இன்றைக்கி 4 digit அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது, இன்றைக்கி 4 digit அப்படின்னாங்க. 3 digitல தான் வரும். அந்த காலகட்டத்தில் 35 குடும்பங்கள் போயிருந்தேன். எல்லாரையும் நான் அப்பவும் நேசித்தேன், போன பிறகும் நேசித்தேன். அப்போ கர்த்தர் கூடுதலாக அவருடைய அன்பை காட்டினார். அப்பவும் கர்த்தர் கைவிடலை, அப்பவும் வீட்டு வாடகை கொடுக்காமல் இருக்கலை, அப்பவும் இங்கே ஸ்டாஃபுக்குரிய சேலரி கொடுக்காமல் இருக்கலை, அப்பவும் இங்கே லவ் ஃபீஸ்ட் நிற்கலை, அப்பவும் எல்லாம் நடந்தது. போன 35 பேரை கொடுத்து ஒருத்தர் சொன்னார், க்ரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சுன்னார். அது இருந்தவங்கெல்லாம் சக்கை, போனவங்கெல்லாம் க்ரீம்னார். ஆனாலும் கர்த்தர் சக்கையை கொண்டு நடத்தினார். போனவங்கெல்லாம் பதர்னு நான் சொல்லலை, எல்லாம் என்னை நேசித்தவங்க, நான் நேசித்தவங்க, ரொம்ப சந்தோஷம். போனவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அது ஒரு கர்த்தரை நான் இன்னும் சார்ந்திருப்பதற்கு ஒரு நல்ல எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு லெசன். எதுக்காக நான் என்னை பற்றி சொல்கிறக்காக சொல்லுங்க, வாழ்க்கையில் நன்மை என்று சொல்கிற ஒன்றையும் நீங்கள் அவரை சார்ந்திருக்க மட்டுமா, அவர் குறைபடவே விட மாட்டார். நல்ல மனைவி கொடுப்பார், நல்ல கணவன் கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், நல்ல மகன், நல்ல மருமகன், நல்ல மகா, நல்ல மருமகா, நல்ல பேர பிள்ளைங்க, நல்ல படித்தாத்தா, உங்களுக்கு எல்லாம் நல்லதே கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஸ்கூலில் கொடுப்பார், ஸ்கூலில் நல்ல டீச்சரை கொடுப்பார், நல்ல தேசம், நல்ல தலைவர்கள், எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். நீங்கள் கர்த்தரோடு கூட ரைட்டாக இருக்கப்படி. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றாகில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குறைபட விட மாட்டார். சரி பிரியமானவர், அப்போ முதல் பிளஸ்ஸிங் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ரெண்டாவது நம்முடைய களஞ்சியம், நம்முடைய வீடு சகல வித நல்ல வஸ்துக்களாலும் நிறைந்திருக்கும். பால் இருக்குது, தண்ணி இருக்குது, ஸ்டவ் இருக்குது, கேஸ் இருக்குது, காஃபி பவுடர் இல்லை, நான் என்ன பண்ணேன்னு அழ வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கண்டிப்பாக இருக்கும், எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். உடம்புக்கு சர்க்கரை கெடுதின்னா வீட்டில் சர்க்கரை இருக்காது, சந்தோஷப்பட்டுக்கோங்க. நல்ல வேலை சர்க்கரை இல்லை சாமி, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பால் இல்லையா, அந்த பால் உங்களுக்கு கெடுதினா பால் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணி காஃபி தண்ணியில் காஃபி பவுடர் கலந்து குடிச்சிடுங்க. இல்லை காஃபி பவுடர் வேண்டாம்னா காஃபி பவுடர் இருக்காது. உங்களுக்கு எது நல்லதோ அதை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபுல்னஸ் 3. அதே 13 வசனத்தில் 2 பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 10,000-10,000 பழுகும். த தேர்ட் பிளஸ்ஸிங், எந்த ஒரு ஃபேமிலியில் தேர் ஷுட் பி அன் இன்க்ரீஸ், அங்கே ஒரு பெருக்கம் இருக்க வேண்டும். பெருக்கம் தாங்க வளர்ச்சிக்கு அடையாளம், பெருக்கம் தான் வளர்ச்சிக்கு அடையாளம். ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஜாயில் இன்க்ரீஸ் இருக்கணும், ஒரு ஹாப்பினஸில் இன்க்ரீஸ் இருக்கணும், மகிழ்ச்சியில் ஒரு பெருக்கம் இருக்கணும், சமாதானத்தில் ஒரு பெருக்கம் இருக்கணும், வருமானத்தில் ஒரு பெருக்கம் இருக்கணும். பிரியமானவர்கள், எல்லாவற்றிலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கணும். நீங்கள் விளங்குறதற்காக சொல்கிறேன், நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன். என்றைக்கு வளர்ச்சி நின்று போகுமோ அன்றைக்கு வீழ்ச்சி தொடங்கும். எழுதி வச்சுக்கோங்க, என்றைக்கு வளர்ச்சி நின்று போகுமோ அன்றைக்கு வீழ்ச்சி தொடங்கும். நம்ம சரீரம் கூடங்க
சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி வளருது, பல் வருது, அப்புறம் நம்ம நடக்க பழகிறோம், நம்முடைய கிளான்ஸ்லாம் சில கிளான்ஸ்லாம் செயல்பட ஆரம்பிக்குது, உடம்பு வளருது, எல்லாத்துலேயும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், முடி வளருது, எல்லாம் வளருது. பிரியமானவர்களே, ஒரு வயசு வந்த பிறகு வளர்ச்சி நின்றும், வளர்ச்சி நின்னோன்னு நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். அதிலிருந்து கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும், கேட்குற சக்தி குறைய ஆரம்பிக்கும், நம்ம சரீரத்தில் உள்ள பலன் குறைய ஆரம்பிக்கும், முடி நரைக்க ஆரம்பிக்கும், முடி விழ ஆரம்பிக்கும், பல்லு விழ ஆரம்பிக்கும். எப்போ வளர்ச்சி நின்றதோ அதிலிருந்து வீழ்ச்சி தொடங்கிவிடும். நீ அறிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன், இப்போ என்னால் முடிந்த அளவுக்கு இந்த கைக்குட்டைக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்து மேலே தூக்கி போடுறேன், அது மேலே போகுது. இன்னும் அதிகமான உந்து சக்தியை கொடுக்க இன்னும் மேலே போகுது. பிரியமானவர்கள், மேலேயே போயிட்டே இருக்காது. எப்போ அதால் மேலே போக முடியலையோ அப்போ அந்த கைக்குட்டை கண்டிப்பாக கீழே திரும்பி வந்துடும். எண்டைக்கு ஒன்றால் வளர முடியலையோ அன்றைக்கு உன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். எந்த குடும்பம் அன்பில் சந்தோஷத்தில் சமாதானத்தில் வளரலையோ அந்த குடும்பம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. நாங்கள் வளரவும் இல்லை விழவும் இல்லை என்று நடுநிலையில் யாரும் நிற்க முடியாது. ஒருவேளை உங்கள் வீழ்ச்சி வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக விழுந்துக்கிட்டு இருப்பீங்க. என்றைக்கு நம்முடைய வளர்ச்சி நின்றுடுச்சோ அன்றைக்கு நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு. அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், தேவன் அறிந்து கொள்கிற அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், நம்முடைய ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், நம்முடைய தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதே போல் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அன்பு பாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆடுகள் 1000 10000 பழுகும். பிரியமானவர்களே, ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும். ஒரு நாள் ஒரு புலவனை பார்த்து ராஜா கேட்டாராம், உன்னுடைய புலமைக்கு நான் ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன், என்ன பரிசு தரணும்னு கேட்டாராம். உடனே அந்த புலவன் சொன்னானா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு செஸ் போர்டு, ஒரு சொக்கட்டான் விளையாடுற அந்த போர்டு, அந்த அட்டையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு குண்டு மணி, அடுத்த கட்டத்தில் அதே போல் ஒரு மடங்கு 2 குண்டு மணி, அடுத்த கட்டத்தில் 4 குண்டுமணி, இப்படி கொஞ்சம் குண்டுமணி கொடுங்க போதும், உங்களால் முடிஞ்சாத செய்யுங்க. என்ன நீ என்னை அவமானப்படுத்திட்ட, பெரிய பரிசாக கேட்பேன்னா ஏதோ சின்ன குண்டுமணி வேணும்னு கேட்குற, அதுவும் முடிஞ்சால் கொடுங்கன்னு சொல்கிற. உடனே அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சர் ஒரு சொக்கட்டான் விளையாடுற அந்த போர்டில் நீங்கள் அவர் கேட்குறது போல் குண்டுமணி கொடுங்க, அவனுக்கு இவ்வளோதான் கிடைக்கணும்னு இருக்கு, கொடுங்க அப்படின்ட்டு. அமைச்சர் கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் நேரத்தில் ஓடி வந்தார், ராஜா நம்ம கஜானாவே காலி ஆயிடுச்சுன்னு. என்ன என் கஜானா காலி ஆயிடுச்சா அப்படின்னார். ஆமாம், 1 குண்டுமணி, அடுத்ததில் 2 குண்டுமணி, சரி அடுத்ததில் 4 குண்டுமணி, சரி இவ்வளோதானே, 8 3வது கட்டம் போகும்போது 8 ஆயிடுச்சு, 4வது கட்டம் 16, அடுத்த கட்டம் 32, இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 1 2 1+2 2+4 4+8 8+16 16+32, அடுத்த கட்டத்தில் 64, கடைசி கட்டம் போகும்போது 2 பவர் 63 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்டக்ரேஷனாக 1+2+4+8+16+32+2 பவர் 63, ராஜாவுடைய கஜனாவே காலி ஆயிடுச்சுனார். சின்ன பெருக்கம் தாங்க, 1 2 ஆகுது 2 4 ஆகுது 4 8 ஆகுது. இப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்தாருன்னா, அது ஒரு 63 times வர்றதுக்குள்ள அதை நம்ம உங்கள் கணக்கு தெரிந்தவங்க எளிதாக புரிந்து கொள்வீங்க. அந்த ஃபிகரை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வேணால் வீட்டில் நேரம் போகலன்னா 2 பவர் 63 போட்டு பெருக்கி பாருங்கள். கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 சொல்லி போட்டு பெருக்கி பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பர் வருதுன்னு பாருங்கள். நேரம் போகலன்னா செய்யுங்க, பரவாயில்ல. நம்முடைய அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆடு 1000 10000 பெருகும். அது எப்படி பெருகும்னு தெரிலங்க. ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டுச்சு, அது 2 குட்டி போடுது, அந்த குட்டி குட்டி போடுது, அந்த குட்டி குட்டி போடுது, அந்த குட்டி குட்டி போடுது, எப்படி 1000 ஆடு பெருகிச்சின்னு தெரில, எப்படி 1000 ஆடு பெருகிச்சின்னு தெரில. ஒருவேளை அது இலக்கியத்தில் உள்ள சொல்லாக இருக்கலாம்,
ஆனால் அவ்வளோ பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உண்மையாக கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதம் தான் பெருக்கத்தை தரும், இல்லைன்னா எதுலேயுமே பெருக்கம் இருக்காதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் காதல் திருமணம் செய்கிறாங்க, காதல் 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 இல்லையில் சாதல் சாதல் சாதல்னு கவிதை பாடி திருமணம் பண்ணுறாங்க. எப்படியாவது அவரை கட்டுவேன், எனக்கு கிடைக்காத யாருக்கும் கிடைக்கக்கூடாது, பிளேடை வச்சு வெட்டிக்குவேன், தற்கொலை பண்ணிக்குவேன், ஆசிடை ஊற்றிடுவேன், நானும் அவளை கொண்டுட்டு செத்துடுவேன், எப்படியாவது அவளை கட்டணும் கட்டணும் கட்டணுங்கிற கட்டி முடித்த பிறகு அவ்வளோதான் கீழே வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த காதல் வளர முடியலை, இயற்கையாக அதோடு அந்த காதல் முடிஞ்சது. அப்புறம் ஏன் தான் அவளை கட்டணும்னு, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்காக நான் இப்படி வந்து பிளேடை வச்சு வெட்டிக்கிட்டேன், இதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை ஏற்றுட்டு வந்தேன், அதோடு அந்த காதல் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மோதல் மோதல் மோதல், அவ்வளோதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுங்க. பிரியமானவர்களே, உங்கள் காதல் வளரணும், உங்களுடைய அன்பு வளரணும், உங்களுடைய பாசம் வளரணும், பெருகிக்கிட்டே இருக்கும், 1000 10000 பெருகணும். பிரியமானவர்களே, வேதத்தில் பலவிதமான வாழ்த்துக்கள் உண்டு. அந்த கோதுமை மணி 30 60 100 பெருகும் இருக்கும். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது 100 பெருகுவாயும்பார், 100 அவன் அறுத்தெடுத்தான்னு சொல்லுவார். 1 மூட்டை நெல் விதைச்சான், 100 மூட்டை நெல் அறுத்துட்டான், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவார், நீ இன்று இருக்கிறதை பார்க்கலாம் 1000 பெருகுவாயும்பார், நீ இன்று இருக்கிறதை காட்டிலும் 1000 பெருகுவாயும்பார். ரெபேக்காவை வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, கோடி கோடியாய் பெருகுவாயின்னு, கோடி கோடியாய் பெருகுவாய், 30 60 100 1000 கோடி கோடியாய் பெருகுவாயின்னு இருக்கும். ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது, கடற்கரை மணல் எத்தனையாய், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாத அளவுக்கு, இன்ஃபைனைட், அது இன்ஃபைனைட் அல்ல பட் நாட் கவுண்டபிள், நாட் கவுண்டபிள். நம் தேவன் 1000 10000 என்றார், கடற்கரை மணல் அத்தனையா, எண்ண முடியாத அளவுக்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, எண்ணவும் முடியாது எண்ணி பார்க்கவும் முடியாது. அப்படி நம்ம ஆசீர்வதிக்க வருவோம். இன்விதமான சீரை பெற்ற ஜனம் எவ்வளோ பாக்கியம் உள்ளது. அப்போ முதலாவது என்ன சீர் பார்த்தோம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ரெண்டாவது என்ன சீர் பார்த்தோம், நன்மைன்னு சொல்கிறது குறையப்படாது. மூன்றாவது என்ன சீர் பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். அது வெறும் பணம் பெறுகிறது மாத்திரமல்ல, சந்தோஷம் சமாதானம் அன்பு எல்லாவற்றிலையும் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். இது கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். பிரியமானுடைய குறிப்புகளை வேகமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிற 14 வாசிக்கிறோம். 14 எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, தட் அவர் ஆக்ஸன் மே பி ஸ்ட்ராங் டு லேபர், எங்கள் எருதுகள் நல்ல வேலை செய்கிறதுக்கு, நோஞ்சா எருதுகளாக இருக்காது, எங்கள் எருதுகள் பலம் உள்ளவைகளாக இருக்கும். கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பலனை கட்டளையிடுகிறார். அவங்கள பலவீனன் ஒருவன் கூட இருந்ததில்லை. அப்பாவுக்கு நல்ல பலன், அம்மாவுக்கு நல்ல பலன், பிள்ளைகளுக்கு நல்ல பலன். பிரியமானவர், எதற்கு, வேலை செய்வதற்கு. இங்கே என்ன வேலை செய்கிற, குடும்பத்தை விசாரிப்பதற்கு, கணவனுக்கு உதவி செய்ய மனைவிக்கு நல்ல பலன், மனைவிக்கு உதவி செய்ய கணவனுக்கு நல்ல பலன், பெற்றோருக்கு உதவி செய்ய பிள்ளைகளுக்கு நல்ல பலன், பிள்ளைகளுக்கு உதவி செய்ய பெற்றோருக்கு பலன். பலன்கிறது வெறுமனே இந்த மசில் பவர் மாத்திரமல்ல, மென்டல் பவர், ஒரு நல்ல பலனை தர்றார். பிரியமானவர்களே, டு லேபர், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலத்தினால இடை கட்டுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். இஸ்ரவேலு கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யினாலே முடியும். ஒரு சேனைக்குள்ளே பாய்வன் ஒரு மதிலை தாண்டு. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அண்ணே என் மனைவி டெடிக்கேட்டடாக இருந்தால் பரவாயில்லண்ணே, ரொம்ப டெலிகேட்டாக இருக்காண்ணார். என் மனைவி டெடிக்கேட்டடாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப டெலிகேட்டாக இருக்காண்ணார்.
நிறைய நான் சரீர பலவீனத்தை குறை சொல்லலை. சிலருக்கு இயற்கையாக சரீர பலவீனம் இருக்கும். சரீர பலனையும் கர்த்தர் கொடுக்கணும். சரீர பலனை விட நம்ம ஆவிக்குரிய பலன் ரொம்ப தேவை. ஒருவேளை சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்லா ஜபிக்கிற மனைவியாக, நல்லா ஜபிக்கிற பிள்ளையாக இருக்கும். ஜபிச்சு அந்த குடும்பத்தை தாங்கும். பிரியமல்ல, ஒரு ராஜாவுடைய சேனையை காட்டிலும் ஒரு வயதான கிழவனுடைய ஞானம் ஒரு பட்டணத்தை காப்பாற்றிடுமா? ஒரு பெரிய ராஜாவுடைய சேனையை காட்டிலும் ஒரு வயதான கிழவனுடைய ஞானம் அந்த பட்டணத்தை காப்பாற்றிடுமா? அதனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தா, வயசான தாத்தா, சரீர பலனெல்லாம் ஒடுங்கி போன தாத்தா, ஆனால் அந்த தாத்தாவுடைய ஞானம், ஞானமான ஒரு வார்த்தை, அந்த தாத்தாவுடைய அன்பு வார்த்தை, அந்த தாத்தாவுடைய ஒரு அரவணைப்பு அந்த குடும்பத்தையே காப்பாற்றிடுங்க. அதான் பலன், அதான் பலன். அப்போ பலன் அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜாவுடைய சேனை தான் பலன் இல்லை, அந்த கிழவனுடைய ஞானம் பலன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தர்ற, வெறும் சரீர பிரகாரமான பலன் என்றால், இன்றைக்கு நிறைய ஒருத்தர் சொன்னார், ஒருத்தன் வந்து நல்ல ஒல்லியான பொண்ணு வேணும், ஒல்லியான பொண்ணு வேணும், நல்ல ஸ்லிம்மாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும்னு கேட்டினான்னா தொடப்பு குச்சி மாதிரி ஒன்று, அது நின்னா எழும்ப முடியும், உட்கார முடியலையா, உட்கார்ந்தா எழும்ப முடியலையா, ஒரு வேலை செய்ய முடியலை. பிரியமானவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை ஒன்றுமே முடியலைங்க. ஆமாம், நீ தொடப்பு குச்சி வேணும் வேணும்னு கேட்டால் கரெக்டாக தொடப்பு குச்சி கொடுத்துட்டாரு, என்ன பண்ணேன்னாங்க. ஆப்பிரிக்காவில் பொண்ணு பார்க்கும்போது என்ன செய்வாங்களாம், ஒரு ஒட்டகத்தை படுக்க வச்சு அந்த ஒட்டகத்துக்கு மேலே அந்த பொண்ணை உட்கார வைப்பாங்களாம். உட்கார வச்சு சுற்றி இருக்கவங்கெல்லாம் கொட்டு மோளெல்லாம் அடித்து அந்த ஒட்டகத்தை எழுப்ப ட்ரை பண்ணுவாங்களாம். அந்த ஒட்டகம் எழும்பும்போது அந்த ஒட்டகத்தை எழும்ப விடாமல் நல்லா அமிக்க பிடிக்கிற பொண்ணாக இருந்தான்னா அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு கட்டிக்குவாங்களாம். எப்படி பொண்ணு தேடினா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, நீங்கள் சொல்கிற பலன் ஒட்டகத்தை எழுப்புகிற பலனா, ஒட்டகத்தை எழுப்ப விடாமல் தடுக்கிற பலனா என்ற பலன் அல்ல. ப்ரேயர் ஸ்ட்ரென்த், லவ் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் இன் த ஸ்மைல். படுத்த படிக்கையாக இருக்கலாம், கணவனை பார்த்து அந்த சிரிக்கிற சிரிப்பு எவ்வளோ பலன் இருக்கும் தெரியுமா? பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அம்மா, அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. கணவன் அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒரு நாள் அவர் தன்னுடைய பலவீனத்துக்காக அங்கே உள்ள அந்த நர்ஸ் அவருக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் வாட்சை வாட்சை பார்க்குறாரு. என்னங்க வாட்சை வாட்சை பார்க்குறீங்க? இல்லை, 9:00 நான் என் ஒய்ஃப் கூட இருக்கணும், 9:00 நான் அவள் பக்கத்தில் இருக்கணும். அப்போ அவன் கேட்டாங்களாம், நீங்கள் பிந்தி பண்ண உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாதுங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு. இல்லை, நான் பிந்திட்டேன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னார். நான் பிந்திட்டேன்னு எனக்கு தெரியவில்லை, என் ஒய்ஃபை பார்க்குறதில் நான் பிந்திட்டேன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னார். பிரியமானவர்கள், என்ன ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா? அதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு தெரியுமா தெரியாதா என்றல்ல, என் ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நான் பிந்திட்டேன்னு எனக்கு தெரியக்கூடாது. அவர் ஒய்ஃபுக்காக செய்கிறார், தனக்காக செய்கிறார். அந்த ஒய்ஃபை நேசிக்கிறது அவருடைய ஸ்ட்ரென்த். கோமா ஸ்டேஜில் அந்த மனைவி பக்கத்தில் போய் உட்கார்றது அவருக்கு ஸ்ட்ரென்த். கர்த்தர் நம்ம பலத்தினால் இடுகட்டு. எதுக்கு பலன்? நேசிக்கிறதற்கு. எதற்கு பலன்? பலவீனங்களை தாங்குகிறதற்கு. எதற்கு பலன்? குடும்பத்தை தூக்கி சுமப்பதற்கு. எதற்கு பலன்? முன்னடப்பதற்கு. எதற்கு பலன்? எல்லாருக்கும் பாதுகாவலாக இருப்பதற்கு. எதற்கு பலன்? யுத்தங்களை வாசல் மட்டும் திருப்புவதற்கு. கர்த்தர் நமக்கு பலன் தர்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நல்ல பலனை தருவார். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள் பலத்தினால இடைகட்டுவார். பிரியமான கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் நம்ம பலப்படணும்.
அப்ப கர்த்தருடைய சீரை பெற்ற ஜனம் பலமுள்ள ஜனம், நோஞ்சான் ஜனம் கிடையாது. கடைசியாக இது மூன்று குறிப்புகள், நேரம் கருதி அதை ஒரே குறிப்பாக சொல்லுகிறேன். 15 அதே 14 வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளிலே கூக்குரலும் உண்டாகாது. பிரியமானவர்களே, சத்துரு உட்புகுதல் இராது, மூல பாஷையில் பிரேக்கிங்கின் உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றது இருக்காது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருப்பார். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள், பிரியம், எல்லா உறவுகளையும் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்க வேண்டும். இல்லைன்னா சத்துரு உட்புகுந்துருவான். மாமியார் மருமக ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, மாமியார் மருமக மேலே ரொம்ப அன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேலி அடைச்சிருக்குது, பிசாசு உள்ளே வர முடியலை, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படியே வகை தேடி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பான், உள்ளே வர முடியலை. எப்போமாவது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோன்னா புள்ள பிசாசு வருவான், காட்டு பந்தி வேலியை பிடுங்கி போடும்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பிசாசு உள்ளே வர வந்து அந்த மாமியார், என்ன மருமகளை தலையில் வச்சு கொண்டாடுவ போலையே, பாவம் மகளை கூட எப்படி பார்க்கல, அது பேசுறது ஃப்ரெண்ட் இல்லை, அது பேசுறது உங்கள் சொந்தக்காரங்க இல்லை, அது பேசுறது பிசாசு. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ளவெல்லாம் வந்த பாம்பு, நீ அதுக்கு இடம் கொடுக்க மட்டுமா, அந்த பாம்பு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும், உட்புகுந்துடும், பாம்பு உள்ள புகுந்துடும். இல்லை அந்த பாம்பு மருமகிட்ட போய் சொல்லும், அந்த பேய், இப்போ அந்த பேய் மகா, அந்த பேய் மகா மருமகிட்ட போய், என்ன உன் மாமியாரை பற்றி உனக்கு தெரியாது, நல்லவங்க நினச்சிக்கிட்டேன், பிசாசு, சைத்தான் குட்டி, விரியன் பாம்பு உள்ளே புகுந்துடும். பிரியமானவர்களே, மாமியாருக்கு மருமகளுக்கு உள்ள அன்பு அன்னையோடு செத்துச்சு, விஷத்தை கக்கிட்டு போயிடும். சில ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, சில ரிலேட்டிவ்ஸுக்குள்ள, சில அண்ணன் தம்பிக்குள்ள, சபைக்குள்ள, பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில் ஒரு பாம்பு, என்ன பாஸ்டரை பற்றி இப்படியா நினச்சேன், உனக்கு தெரியாது, உனக்கு விவரம் கிடையாது, இது விவரம் உள்ள பிசாசு, எல்லாம் அறிஞ்ச பிசாசு இது, உனக்கு தெரியுது, எனக்கு தெரியும், நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நான் எல்லாம் இப்படி தான். இதை நீ பிசாசுன்னு அடையாளம் கண்டுக்கிட்டீங்கன்னா பிசாசு, அப்பால இப்போ சாத்தானேன்றுவீங்க. பிரியமானவர்களே, அந்த பாஸ்டர் சுந்தரையா ஒருத்தர் சொன்னது நினைவுக்கு வருது, அந்த வானத்தில் ஒரு அடையாளத்தை கண்டேன், ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறா, சந்திரன் மேலே நிற்கிறா, தலையில் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருக்குது, அவளுக்கு முன்பாக வலு சர்ப்பம் நின்றுச்சு, அந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வாலுனால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பகுதியை கீழே இழுத்து போட்டுதான். அப்பப்பா சுந்தரம் சொல்லுவார், இந்த வலு சர்ப்பம் வாலை வச்சு தடை வச்சுன்னா நீங்கள்லாம் உற்று கொடுத்துருவீங்க, இன்னும் தடவு, இன்னும் தடவு, இன்னும் முதுகை சொரிஞ்சு விடு, இன்னும் தலையை சொரிஞ்சு விடுன்னு சொல்லி உற்று கொடுத்துருவோம். அந்த வலு சர்ப்பம் மாத்திரம் பல்ல காட்டுச்சுன்னா ஓடி வந்து பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் பாஸ்டர் ஜெபம் பண்ணு, நேற்று ஒரு சொப்பனை வந்துச்சு, பாம்பு பல்ல காட்டுச்சு, பாம்பு என்னை கடிக்க வந்துச்சு, பாம்பு என்னை கொத்த வந்துச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் உபவாசம் இருங்க, நான் பிரியாணி தின்னுட்டு இருக்கேன், வந்து சொல்ல மாட்டோம், பாஸ்டர்கிட்ட சொல்கிறீங்களோ இல்லையே பாஸ்டர் மட்டும் போய் சொல்கிறீங்க, பாட்டி ஆட்டி ஜெபம் பண்ணுங்க, நேற்று பாம்பு வந்துச்சு, பாம்பு பல்ல காட்டிச்சு. அதனால் எந்த பரிசுத்தவானும் பாம்பு பல்லுனால என்ன செய்யாத, எந்த பரிசுத்தவானும் கீழே தள்ளாதான். ஆனால் பாம்பு வாலை காட்டிச்சுன்னா அகாசகமாக இருக்கும், பாம்பு வால் பேசுறது இன்பமாக இருக்கும், ஆமா என்ன கொஞ்சி கொஞ்சி பேசி உங்களை இழுத்து கீழே தள்ளிடுவான். பாஸ்டர் மேலே உள்ள அன்பு போயிடும், விசுவாசி மேலே உள்ள அன்பு போயிடும், சபையில் உள்ள ஐக்கியம் போயிடும். பைபிளில் இருக்க சிதறடிக்கிறவன் வருகிறான் ஒரு அரணை காத்துக்கொள், சில நம்முடைய அரணை காத்துக்கொள்ளலன்னா வந்து சிதறடிக்கிறவன், சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் இங்கும் அங்கமாக சிதறடிச்சிடுவான். சபைக்கு யார் பிரயோஜனமாக இருக்காங்களோ, சபையில் யார் ஊழியத்தை தாங்குகிறாங்களோ, பிரியமில்ல சபைக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் யாரை வச்சுருக்காங்களோ அவங்கள பிசாசு சிதறடிச்சிடுவான்.
எப்படியாவது சபையை விட்டு பிரிச்சிடுவோம், எதையாவது காட்டி வாழை காட்டி தடவி கொடுத்து அவங்கள அந்த சபையை விட்டு வெளியே பிடுங்கிட்டு போயிடுவான். அது பிசாசுடைய ஒரு கிரியை. பிரியமல்ல சத்துரு உட்புகிற ஏதோ ஒரு வகையில் உட்புகுறோம், குடும்பத்தை கெடுத்துடுவோம், மாமியார் மருமகளுக்குள்ள அன்பை கெடுத்துடுவோம், பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த பாச பிணைப்பெல்லாம் போயிடும், பாச மலர்லாம் வாடிய மலராக மாறிடும். பிரியமலை சத்துரு உட்புகுதல், சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள சத்துரு உட்புகுந்து எப்படியாவது குடும்பத்தை கெடுக்க பார்ப்பான். நீங்கள் தான் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம், சத்துரு உட்புகுதல் இராது, பிரேக்கிங் இன், உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவான். சத்துரு உட்புகுதல் இராது. ரெண்டாவது பார்க்குறோம், குடி ஓடி போகுதல் இராது, குடி ஓடி போகுதல் இல்லை. சத்துரு உட்புகுந்தால் குடி ஓடி போகுதல் தானாக வந்துடும். இருக்கிற குடியை விட்டு, வீட்டை விட்டு, சபையை விட்டு ஓடி போகிற ஒரு அனுபவம். வீடு பிடிக்காது சிலருக்கு, சபை பிடிக்காது, பிரியமானவர்கள் சொல்லிய மனநிலை அப்படி. டாக்டர் ரவி சக்கரேஸ் ஒரு அருமையான கதை சொல்ல நான் ஒரு சில முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு விமான விபத்து, மன்னிக்கு ஒரு கப்பல் விபத்து, அந்த கப்பல் விபத்தில் ஒருத்தன் மாட்டி அந்த அலைகள் அவனை கொண்டு ஒரு தீவில், ஆள் இல்லாத தீவில் தள்ளி விட்டுருச்சு. அந்த தீவில் ஆளே கிடையாது, மட்டும்தான் பார்க்குறான். இவனுக்கு எப்படி அங்கேருந்து தப்பி போகன்னு தெரியலை. அந்த தீவில் உள்ள காய் கறி என்னத்தையோ பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு, அங்கே கிடைக்கிற பறவைகளை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு அந்த தீவில் அவன் வாழ்கிறான். அந்த பக்கமாக கப்பல் போகும்போது தான் ஷர்ட்டை ஆட்டி காட்டுவான், ஆனால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. அந்த பக்கமாக ஏரோப்ளேன் போயிடுச்சுன்னா அந்த ஏரோப்ளேனுக்கு காட்டுவான், அவங்களும் யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நாளாகிடுச்சு, அன்றைக்கு ஒரு சின்ன ஹெலிகாப்டர் லோவாக பறந்தது. அந்த ஹெலிகாப்டர் லோவாக பறந்தோடனே இவன் அதே மாதிரி தன்னுடைய ஷர்ட்டை ஆட்டி காட்டுறான். அவங்க பார்த்துட்டாங்க, பார்த்தோன்னே அப்படியே வட்டம் அடித்து வட்டம் அடித்து அந்த ஹெலிகாப்டர் வந்து இப்போ இறங்கிடுச்சு. அதுலேருந்து ரெண்டு பைலட்ஸ் இறங்குறாங்க, இவன் அவங்கள வரவேற்கணும், அவங்களும் இவன் பாஷை தெரிந்தவங்க, இவனுடைய காரியத்தெல்லாம் சொன்ன அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. சரி, இவனை கூட்டு போடுறோங்கிறாங்க. இவன் அந்த தீவில் அவங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல சில அவன் செய்து வச்சுருக்கிற பதார்த்தங்களை கொடுக்குறான். அந்த தீவில் அவனே ஒரு குடிசை போட்டிருக்கான். அவன் சொல்ல, அந்த குடிசையில் தான் நான் தங்கியிருக்கிறேன், இங்கே வேறு ஆளே கிடையாதுங்கிறாங்க. பார்த்தா பக்கத்தில் இன்னொரு குடிசை இருக்குது. என்னப்பா ஆளே கிடையாதுங்கிறே, எதுக்குப்பா இந்த குடிசை போட்டிருக்க அப்படின்னா, அவன் சொன்னால், இல்லை அது நான் போகிற கோயில் அப்படின்னு. ஓஹோ, இது நீ தங்குற இடம், அது நீ போகிற கோயிலா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா இன்னொரு குடிசை இருந்துச்சு. என்னப்பா இங்கே ஆளே இல்லைங்கிற, இது இன்னொரு குடிசை இருக்குது, இது என்னன்னாங்க. இது நான் போயிட்டுருந்த கோயிலுன்னு, நான் இது நான் இதுவரைக்கு போயிட்டு இருந்த கோயிலுன்னு. சிலருக்கு அப்படி தான், அங்கே போயிட்டுருக்கிற கோயில் விட்டு இன்னொரு கோயில் போடுவாங்க. கர்த்தர் உங்களை நடத்தி ஒரு ஆவிக்குரிய சபையோடு நீ ஐக்கியமாகறத நான் தவறு என்று சொல்லலை. ஆனால் சிலருக்கு தன் மனைவி மேலே திருப்தி கிடையாது, தன் கணவன் மேலே திருப்தி கிடையாது, கர்த்தர் தன்னை கொடுக்குற சபை மேலே திருப்தி கிடையாது, பாஸ்டர் மேலே திருப்தி கிடையாது, கூடி ஓடிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. சபையை விட்டு போயிடுவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க. சில மனைவி மாற்ற கேட்டால் எங்கேயாவது போயிடுவேன், எங்கேயாவது போயிடுவேன், நான் வீட்டு விட்டு போயிடுவேன், எங்கே போவாங்க, அந்த மிஞ்சி பண்ணால் கெல்லி சரிக்கு போவாங்க. ஆனால் டயலாக் மாத்திரம் எங்கேயாவது போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன். உடனே அவன் போடியுமா, போனால் இவனுக்கு பர்ஸ் எங்கே இருக்குது, கீ எங்கே இருக்குது, காஃபி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் போ போ அப்படிமா. இதெல்லாம் பிசாசுடைய கிரியை. குடி ஓடி போய், என்ன அழகான வார்த்தை, குடி ஓடி போகுதல் இராது. அப்போ கர்த்தருடைய சீரை பெற்ற ஜனம் எவ்வளோ பாக்கியம் உள்ளது பாருங்கள். அவங்க சத்துரு உட்புகாது, குடி ஓடி போகாது, வீதியில் கூக்குரல் கேட்காது. கூக்குரல் கேட்காதுங்கிறதில் மூல பஸ்ஸில் கம்ப்ளைண்ட் இருக்காது. வெளியே போய் என் பிள்ளை தெரியல, என் பையன் தெரியல, என் பொண்ணு தெரியல, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் மனைவி சரியில்லைங்கிற கம்ப்ளைண்டே இருக்காதுங்க. பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு சில சபையில் பார்த்தா சிலருடைய பெரிய வேதனை, எங்கள் பாஸ்டர் சரியில்லை. சரி, பாஸ்டர் சரியில்லை, கர்த்தரன் எந்த நல்ல பாஸ்டர் அங்கே போனால் அதுவும் போக மாட்டாங்க. இது இன்னொரு கேஸ். ஆனால் இருந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே சரியில்லை. பாஸ்டர்கிட்ட கேட்டால் பிலீவர்ஸ் சரியில்லை, பிலீவர்ஸ்கிட்ட கேட்டால் பாஸ்டர் சரியில்லை, ஒரு பய சரி கிடையாதுன்ற. இன்னும் அப்படி ஐஎம் ஓகே யார் ஓகேன்னு ஒரு அருமையான புஸ்தகம் உண்டு. பிரியமா இல்லை, அது மாதிரி சிலருக்கு நோபடி இஸ் ஓகே, பாஸ்டர் நோ நோ இஸ் நாட் குட், அவர் இஸ் நாட் குட், பாலிட்டிஷியன்ஸ் நாட் குட், பக்கத்து வீட்டுக்காரன் நாட் குட், மனைவி நாட் குட், அப்போ நீங்கள் நாட் குட், யாருமே நாட் குட்.
தேவன் சொல்ல பயமாக இருக்குது, அவரும் நாட் குட் தான், எனக்கு சொன்ன அடிச்சு போடுவார்னு பயமாக இருக்குது. இவ்வளோதாங்க அன்னையருடைய வாழ்க்கை. கம்ப்ளைன் கம்ப்ளைன் கம்ப்ளைன். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் ஷாலோம், அந்த தெய்வீக சமாதானம். சத்துரு உட்புகுதல், குடி ஓடி போகுதல், கூக்குரல் இருக்கவே இருக்காதுங்க. பிரியமானவர்களே, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் யார்? எந்த ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? இந்த ஆசீர்வாதங்களோட இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத இன்றைக்கு குறிப்பாக பேச ஆரம்பிக்க நினச்சேன். அதனால் இந்த ஆசீர்வாதங்களை விவரித்து சொன்னேன். இப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, ஒரு பீப்புள் குரூப். அது எந்த பீப்புள் குரூப்னாலும் சரி, குடும்பம் ஒரு பீப்புள் குரூப், சபை இன்னொரு பீப்புள் குரூப். சபையும் ஒரு குடும்பம் தான், தேவனுடைய சபை. அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய குடும்பம். இது வேற ஃபேமிலி. அப்போ நம்ம ஃபேமிலிக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். நம்ம ஃபேமிலினா நம்ம சபையில் உள்ள யூத்தெல்லாம் ஓங்கி வளருகிற, இளமையில் ஓங்கி வளருகிற ஒலிவ மர கண்டுகளை போல் இருக்கணும். நம்ம எங்கள்ஸ்லாம் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களை போல் இருக்கணும். நம்ம சபையில் உள்ள ஆடுகளெல்லாம் ஆயிரம் பதினாயிரங்களாக பெருகணும். நம்ம சபையில் உள்ள எருதுகளெல்லாம் வேலை செய்வதற்கு பலமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம சபையில் சத்துரு உட்புகக்கூடாது, நம்ம சபையில் குடி ஓடி போகக்கூடாது, நம்ம சபையில் வெளியே கூக்குரல் உண்டாயிருக்கக்கூடாது. இதெல்லாம் சபைக்கும் எந்த பீப்புள் குரூப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். பிரியமானவர்கள், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்ம எப்படி இருக்கணும்? 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் ஒரு 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்லி நம்ம ஜபத்துக்கு கடந்து போவோம். 11வது வசனம், பிரியமானவர்களே, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். இதில் ஒரு 3 குறிப்புகளை நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக சொல்கிறேன். 1, மாயையை பேசும் வாய்க்கு நம்ம விலக்கி தப்பிக்கப்படணும். மாயையை பேசும் வாய் என்று சொல்கிறதை விட வீணான காரியங்களை பேசுகிற ஒரு வாய் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வர சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் யோசித்து பாருங்கள். வீணான வெயின் திங்ஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவிசுவாசமான வார்த்தைகள், அன்பு பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகள், மற்றவங்களை குத்துற வார்த்தைகள், மற்றவங்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், வீணான வார்த்தை. இந்த வார்த்தையை பேசி 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 தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக கிலோ கணக்கில் சாபத்தை வாங்கி, கிலோ கணக்கில் டன் கணக்கில் சாபத்தை வாங்கி வைக்கிறேன். உபாகமத்தில் ஒரு வார்த்தை எனக்கு பயமாக இருக்கு. எப்போது நீ கூடாரங்களில் பேசினதை கர்த்தர் கேட்டான். நீங்கள் வீட்டில் உட்காந்து புருஷன் மண்டாட்டி பேசினீங்க, கணவன் மனைவி பேசினீங்க, என்ன பேசினீங்க? ஆண்டவர் எதுக்கு நம்ம கொண்டு வந்தார்? எகிப்தில் கல்லறை இல்லைன்னா கர்த்தர் நம்ம அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். நம்ம அங்கே கானான் தேசத்தில் வந்து ராட்சதர்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே போனால் ராட்சதர்கள் நம்ம விழுங்கிடுவாங்க, அந்த தேசம் நம்ம விழுங்கிரும். இப்படின்னு நீங்கள் கூடாரத்தில் உட்காந்து பேசினதை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் சொன்னார், இதை பேசின ஒருவர் ஆகிலும் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன உட்காந்து பேசுகிறீங்க? வீட்டில் உட்காந்து பேசுகிறீங்க. பிரியமானவர்களே, அம்மா பேசுகிறதெல்லாம் அந்த காலத்துலலாம் மடியில் உட்கார வைத்து வீர உணர்வை ஊட்டுனாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இன்றைக்கி அம்மா பேசுனா என்ன பேசுகிறாங்க? அப்பா சரியில்லை, அப்பாவுக்கு உங்கள் அப்பனுக்கு குடும்ப பொறுப்பே இல்லை, உங்கள் அப்பன் ஊதாரி, உங்கள் அப்பா வந்து அந்த அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பான், குடும்பத்தை கவனிக்க மாட்டான், உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான். கொஞ்சம் அந்த பிள்ளை தாயுடைய பேச்சை கேட்டான்னா அப்பாவை மாதிரி ரோகு உலகத்திலேயே கிடையாதுங்கிறத அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிடும். அப்புறம் அப்பா என்ன பேசுவார்? உங்கள் அம்மா ஒரு அறிவில்லாதவா, உங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகள் பொறுப்பே கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியாது. இந்த அப்பாவுடைய பேச்செல்லாம் கேட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அம்மாவை மாதிரி ஒரு மோசமான பொம்பளை, ஒரு சண்டைக்காரி, ஒரு அடங்காப்பிடாரி வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு சிருஷ்டி கூட கிடையாதுன்னு பிள்ளை புரிஞ்சுக்கும். இந்த அப்பா அம்மா கேட்கறது கேட்டு கேட்டு இந்த பிள்ளைக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நம்ம அப்பாவை மாதிரி மோசமானவங்க இந்த உலகத்திலேயே கிடையாது. வேறு என்ன பேசுகிறாங்க வீட்டில்? அந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூல் ரொம்ப மோசம், அந்த டீச்சர்ஸ்லாம் இப்போ ரொம்ப மோசம், எல்லாம் பணம் பேய்ங்க, ஸ்கூலாக நடத்துகிறாங்க, அதெல்லாம் பணம் பிடுங்கிகள். நாளைக்கு ஸ்கூலுக்கு போக அந்த பிள்ளை என்ன நினச்சிட்டு போகும்? பணத்தை பிடுங்குற ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்,
அவங்களுக்கெல்லாம் டீச் பண்ணவே அருகதை கிடையாது, தகுதி கிடையாது, பணத்தை பிடுங்கிறதுக்காக நடத்துகிறாங்க. எப்படி அந்த பிள்ளை ஸ்கூலில் மதிக்கும்? இப்போ அந்த பிள்ளை என்ன செய்யாது? அப்பாவை மதிக்காது, அம்மாவை மதிக்காது, ஸ்கூலில் மதிக்காது. வீட்டில் வேறு என்ன பேசுனாங்க? பாஸ்டர் சரி கிடையாது, எவஞ்சலிஸ்ட் சரி கிடையாது, அவங்கெல்லாம் இப்படி கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்படி ஊரை ஏமாத்துறாங்க, இவங்க சரி கிடையாது, அவங்க சரி. இப்போ அந்த பிள்ளை என்ன படிச்சிருச்சு? சரி, ஊழியக்காரங்க சரி கிடையாது, அரசியல் தலைவர்கள் சரி கிடையாது, எங்கள் ஸ்கூல் சரி கிடையாது, எங்கள் அம்மா சரி கிடையாது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா சரி கிடையாது. என்னங்க பெற்றோர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க திருப்தி அவங்களுக்கு? கோயிலுக்கு வாட அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி கோயிலுக்கு வரும்? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பாஸ்டர் மோசம்னு, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க எவாஞ்சலிஸ்ட் மோசம்னு. அந்த பிள்ளை எப்படி ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகும்? நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஸ்கூலில் அந்த டீச்சர் மோசம்னு. அந்த பிள்ளை எப்படி அப்பா கேள்விப்படும்? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா அப்பா ஊதாரி, அப்பா பொறுப்பு இல்லாதவன், நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. அந்த அம்மா அந்த பிள்ளை எப்படி மதிக்கும்? நீங்கள் தானே சொன்னீங்க அந்த அம்மா சண்டைக்காரி அடங்காப்பிடாரின்னு சொன்னது நீங்கள் தானே? கெடுத்துட்டீங்களா? பிள்ளைகளை குட்டிச்சவராக்கிட்டீங்களா? பிள்ளைகளுடைய சாபத்துக்கு காரணமாயிட்டீங்களா? பிள்ளைகளை எரிநரகத்துக்கு வழி திறந்து விட்டுட்டீங்களா? பேசி 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 இன்றைக்கு பிள்ளைகள் கெட்டுப்போனதற்கு காரணம் பெற்றோர்கள். பிள்ளைகள் சபையை மதிக்காமல் இருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள். பிள்ளைகள் கோயிலுக்கு வர விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கு அநேக குடும்பங்களில் காரணம் பெற்றோர்கள். பிள்ளைகள் வயதான முதியோர்களை மதிக்காமல் இருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள். அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்க தாத்தாவை பற்றி, பாட்டியை பற்றி, உங்கள் தாத்தா என்னை எப்படி கொடுமைப்படுத்தினவங்க, பாட்டி இப்படி கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கிழடுகளை நீ இந்த பிள்ளைகள் மதிக்காது. தாயினுடைய வெற்றி போதனை அது, தாயுடைய வெற்றி போதனை அது. இனி தாத்தா பாட்டியை பிள்ளைகளால் மதிக்க முடியாது. எங்கள் தாத்தா பாட்டி கொடுமைக்காரங்க, எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தின கொடுங்கோலர்கள், அவ்வளோதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கு காரணம் என்ன? நம்முடைய வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, மாயை பேசு வாய், இன்னும் வேண்டாத காரியங்கள். நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வாய்க்கு என்னை விலக்கி காத்தரணும். நான் பேசின என் பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், என் கணவனுக்கு பலன் உண்டாகணும், என் மனைவிக்கு பலன் உண்டாகணும். என் மனைவியை பலவீனப்படுத்திடக்கூடாது, என் கணவனை பலவீனப்படுத்திடக்கூடாது. அவர் எப்படியாவது எளிமை நிற்க பண்ணணும், அவருக்கு ஸ்ட்ரென்த் வரணும், அவரை பலப்படுத்தணும், என் பிள்ளைகளை பலப்படுத்தணும். எங்கள் பிரச்சனையை கேட்டு இருக்கிற பிள்ளைங்கள் நொந்து போயிடக்கூடாது. நாங்கள் போடுற சண்டை கூத்தில் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. கேட்கிறதற்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிற வார்த்தைகள் உண்டானால் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக வெகுளியே பேசுங்கள். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்பை காய்க்க வந்தற்று. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய சபை சார்பில் நடத்தப்படுற வாட்ஸ்அப்பில் அடிக்கடி நான் சொல்லுவேன், சாத்தியக்கூறானதை பேசுங்க, நெகட்டிவை எழுதாதீங்க, நெகட்டிவை பரப்பாதீங்க, நெகட்டிவை பரப்பாதீங்க. அதனால்தான் ஒரு கருத்தரங்கு பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று இருக்கிறேன். நம்ம நாட்டை குறித்து, நம்ம நாட்டினுடைய வளத்தை குறித்து, கலாச்சாரத்தை குறித்து, அதே போல் நம்முடைய குடும்பங்களை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது தெரியணும். நல்லதே பேசுங்க, நல்லதையே சிந்தியுங்கள், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டாக்குங்க. பிள்ளைகள் தேசத்தை நேசிக்கணும், பிள்ளைகள் வீட்டை நேசிக்கணும், பிள்ளைகள் அப்பா அம்மாவை மதிக்கணும், பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களை மதிக்கணும், சிஸ்டத்தை மதிக்கணும். தவறுகளை கண்டிப்பது இப்போ தப்பல்ல, ஆனால் மாயையை பேசும். மாயை என்றால் வீணான காரியங்களை பேசும், பிரயோஜனமற்ற காரியங்களை பேசும். அந்த வாய்க்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, அந்த வாய்க்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பிரியமானோட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ முதல்ல உங்களுடைய ஜெபம், ஆண்டவரே வீண் வார்த்தை வேண்டாம், ஆண்டவரே பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள்னாலும் அவைகளையே கேட்கலுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. கோல் சொல்கிற வார்த்தை, பெருமையான வார்த்தை, புறங்குற வார்த்தை, பொய் வார்த்தை, வஞ்சக வார்த்தை, இது எல்லாத்துக்கும் விலக்கி காத்துக்கோங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முதலாவது பார்க்குறோம், பிரியமலை குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், மாயை பேசும் வாயும், ரெண்டாவது கள்ளத்தனமான வலது கையும்.
வலது கை என்று சொல்கிறது நம்ம நடப்பிக்கிற நல்ல கிரியைகள், நல்ல கிரியைகள். கள்ளத்தனமான ஃபால்ஸ்ஹுட், கள்ளத்தனமான கிரியை எதுவும் இருக்கக்கூடாது. பொய் இருக்கவே கூடாது. பொய் பேசினா பிசாஸ் தான் இருப்பான். ஒருத்தர் பொய் பேசிட்டு ஜபத்தில் ஆண்டு ஏ அப்பா அப்படின்னு கூப்பிட்டா பிசாஸ் வந்து இறங்கிடும். பொய் பேசுகிறவங்க ஜபிச்சாங்கன்னா அவங்க தலைமையில் பேய் பிசாஸ் தாங்க வரும். ஏன்னா அவங்க அப்பான்னு கூப்பிட்டா பிசாஸ் தான் வரும். ஏசு சொன்னார் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ பொய் பேசுகிறவனுடைய அப்பா யார்? பிசாஸ். பொய் பேசணும் அப்பா அப்படின்னு கூட எந்த அப்பா வருவார்? பரலோக பிதாவாக வருவார். பொய் பேசுகிறோம் அப்பான்னு கூட்டால் பிசாஸ் தான் வரும். அப்பா பிதாவே அன்பான தேவன் அடைய என் பிள்ளை கூப்பிட்றான்டான்னு சொல்லி பிசாஸ் வந்து ஏறிடும். பொய்யே வேண்டாம் பிரியமானவர்களே. யாராகிலும் தன்னுடைய மாம்சத்துக்கு தான் மாம்சத்திட்ட பொய் சொல்ல முடியுமா? இப்போ இந்த கைக்குட்டை இருக்குது, இந்த கைக்குட்டியை நான் எடுத்து வச்சுக்கிட்டு என் மாம்சத்தில் நான் சொல்கிறேன் நான் எடுக்கலை அப்படி என்கிட்ட என்னால் பொய் சொல்ல முடியுமா? என்னால் என்கிட்ட பொய் சொல்ல முடியுமா? என்னால் என்கிட்ட பொய் சொல்லவே முடியாது. அப்போ கணவனும் மனைவியும் இருவராயிராமல் ஒருவராயிருந்தால் கணவனால் மனைவிட்ட பொய் சொல்ல முடியாது, மனைவியால் கணவன்கிட்ட பொய் சொல்ல முடியாது. ஒரு கணவனால் மனைவிட்ட பொய் சொல்ல முடியுமானால் அவர்கள் ஒருவராயிரல்லாமல் இன்னும் பிரிந்திருக்கிறார்கள். அது ஒரு விதமான விபச்சாராவிக்குள்ளே இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிருந்தால் கண்டிப்பாக கணவனால் மனைவிட்ட பொய் சொல்ல முடியாது, மனைவியால் கணவன்கிட்ட பொய் சொல்ல முடியாது. அவங்க ஒரே மாம்சம். இல்லைங்க என் மனைவிட்ட என்னால் பொய் சொல்ல முடியுதுன்னா நீயும் மனைவியும் ஒரே மாம்சமாக இல்லை. அவன் ஏதோ பிரிஞ்சிருக்கிறீங்க, ஒன்றா வாழ்கிறீங்க, ஒன்றா உடலுறவு கொள்கிறீங்க. விபச்சாரிட்டியும் உடலுறவு கொள்வீங்க, ஒருவேளை அங்கே பைசா கொடுத்து உடலுறவு கொள்வீங்க, இங்கே மொத்தமாக பே பண்ணிவிட்டு உடலுறவு கொள்கிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தமாக வீட்டில் வச்சுட்டு உடலுறவு கொள்கிறீங்க. என்றைக்கு ஒருத்த கணவனால் மனைவிட்ட பொய் சொல்ல முடியுமோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை. என்றைக்கு ஒரு மனைவியால் கணவன்கிட்ட பொய் சொல்ல முடியுமோ அப்போ கணவனுக்கு உண்மையாக இல்லை, கணவனோடு ஒன்றா இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் இருவராகிராமல் ஒருவராக இருந்தால் கண்டிப்பாக ஒருவரும் தன்னுடைய மாம்சத்துக்கு பொய் சொல்ல முடியாது. நான் இந்த கைக்குட்டி எடுத்துகிட்டு நான் எடுக்கலைன்னு எப்படி பொய் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தேவ சமூகத்திலேருந்து பயத்தோடு சொல்கிறேன். இதுவரைக்கும் என் மனைவிட்டை நான் போய் சொன்னதில்லை, என் மனைவி என்கிட்ட போய் சொன்னதில்லை, எனக்கு திட்டமாகி தெரியும். இதே போல் பல குடும்பங்கள் இருப்பீர்கள், கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக முடியும். எங்கே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு உண்மையாக நினைக்கிறீங்களோ அது எல்லா வீட்லேயும் இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க. கருத்து வேறுபாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் கண்டிப்பாக கள்ளத்தனம் இருக்க முடியாது. உங்கள் கை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிரியைகளில் ஃபால்ஸ்ஹுட் இருக்கவே கூடாதுங்க. பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், எந்த உறவு முறையிலையும் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லாதீங்க. எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க. ஒருவேளை உண்மை சொல்லி ஒரு சின்ன சண்டை போடலாம், பொய் சொல்லி சமாதானமாக இருக்க முயற்சிக்காதீங்க. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட போய் சொல்ல, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. பிசாசு கிரியேசு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, பொய் சொல்கிற இடத்துல தேவ சுத்தம், பொய் சொல்லிட்டு தேவ சுத்தத்துக்காக பொய் சொன்னேன்னு சொல்கிறதெல்லாம் என்ன பயங்கரமான வேடிக்கை. பிரியமானவர்களே, பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. ரெண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. ஒருத்தன் சினிமாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், அப்பா கேட்குறாரு எங்கே போயிட்டு வரேங்கிறாரு. எப்பா நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறேன், அதுவும் போய் தான். ஒருத்தன் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், அப்பா கேட்குறாரு எங்கே போயிட்டு வரேன்னு. அப்பா திட்டுவாரேன்னு பயந்து, எப்பா கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு, அதுவும் போய் தான். ஊழியத்துக்கு போயிட்டு போய் சொன்னால் ஆண்டவர் பரலோகத்தில் பெரிய இடம் கொடுத்துருவாரா? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சிலர் அதை ஊக்கப்படுத்துறதை நினச்சா இன்னும் வேடிக்கையாக இருக்கு. ஊழியத்துக்கு போயிட்டு நான் பொய் சொன்னால் கடவுள் ஆசீர்வச்சிருவாரா? பொய்யர் அனைவர் ஊழியத்துக்கு போனால் பொய் சொல்லலாம், கடைக்கு சினிமாவுக்கு போனால் தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? சினிமாவுக்கு போகிறவங்களே பொய் சொல்லக்கூடாதுன்னா ஊழியத்துக்கு போகிறவங்க எப்படி பொய் சொல்லலாம்? பொய் சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் பிசாசுடைய பிள்ளை தானே. அவங்க வாழ்க்கையில் தேவ சித்தம்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்க முடியும்? பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. பிரியமானவர்களே,
ரொம்ப வேதனையோட சொல்கிறேன். கள்ளத்தனம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. இப்போ மீதியெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளைங்க விபிஎஸ்ல ஒரு பாட்டு போடணும், கள்ள சாத்தான் தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? தெரியாதே இருக்கும். தெரிஞ்ச கை வைத்து கட்டின கள்ள சாத்தான் குள்ள நிறையாம் எப்படி எப்படி கேடி எனக்கு செய்தபடியால் எட்டி பிடித்து கூட்டுக்குள் தள்ளி கதவை போட்டு பல்லவி போடுமே. கள்ளச்சாத்தான் குள்ள நெறியாம் கேடி எனக்கு செய்தபடியால் போடுவோம்மா. தெரிஞ்சவங்கெல்லாம் சேர்ந்து பாட்டுங்க பார்க்கலாம். நான் விபிஎஸ்ல இருக்கும்போது படித்த பாட்டு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நினைவு வருது. பாடுவோம்மா. எனக்கு செய்தபடியா எட்டி பிடித்து கூட்டுக்குள் தள்ளி கதவை பூட்டி சாவியறிவி ஆனந்தமே சுயன் நேச ஆனந்தமே சுயன் நேச ஒருத்தர் எல்லாரும் கரங்களை தட்டி ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் இப்போ விபிஎஸ்ல இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். தெரியட்டா கூட அப்புறம் கரங்களை தட்டுவோமே. கள்ளத்தனங்கிறது கள்ள சாத்தானுடைய ஒரு கிரியை, ஃபால்ஸுடைய இருக்க வேணும். இயேசுனா இயேசு, நோன்னா நோ. பிரியமானவர்களே, நம்ம ஆட்டுத்தொலை போத்துட்டு ஓனாக இருக்க வேண்டியதில்லை. ஓனாய்னா ஓனாய் மாதிரி இருங்க, ஆடுனா ஆடு மாதிரி இருக்கு. பிரியமான இப்போ முதலாவது வீணான காரியங்களை பேசாதீங்க. ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிரியையில் கள்ளத்தனத்தை நீக்குங்க. அந்த வசனத்தில் வந்து ஆழமாக பார்க்குறோம். அந்த 11 வசனத்தில் பிரியமானவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்போ நான் கள்ளத்தனமாக பேசக்கூடாது, நான் பொய் வீணாக பேசக்கூடாது என்பது மாத்திரமல்ல, நான் கள்ளத்தனமாக நடக்கக்கூடாது என்பது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட அந்நிய புத்திரர் கைக்கு நான் மாட்டிக்கக்கூடாது. அது என் ஃப்ரெண்டாக, எங்கள் மாமியாரா, எங்கள் அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா இல்லை. இந்த பைபிள் பிரின்சிபிள்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க கைக்குள்ளே நான் போய் மாட்டிக்கக்கூடாது. அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆண்டவர், அப்படிப்பட்ட அந்நிய புத்திரருடைய கைக்கு நான் மாயை பேசக்கூடாது, நான் கள்ளத்தனமான காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவர்களோடு கூட எனக்கு அசோசியேஷன் இருக்கக்கூடாது. அசோசியேஷன் மாத்திரமில்லை, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே நான் இருக்கக்கூடாது. அவங்க என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு என்னை விலக்கி காத்தரலும். இதுதான் இன்றைக்குள்ள முக்கியமான ஜெபம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் பொய் பேசக்கூடாது. பொய்யல்ல, மாயையான காரியங்களை, வீணான காரியங்களை பேசக்கூடாது. அப்ரயோஜனமற்ற, பிரயோஜனமில்லாத, ஆண்டவரே பிரயோஜனமில்லாத காரியங்களை பேச, வாயின் வார்த்தைகளை குறித்து ஒருவரும் நம்மை மோசம் போக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, பிரியமானவர்களே, கள்ளத்தனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கள்ளத்தனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்கக்கூடாது. மூன்றாவது, இந்த ரெண்டும் உடையவர்கள் அவங்க கையில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க குடும்பம் சின்ன பின்னமாக போயிடும், குடும்பம் செதறி போயிடும். குடும்பத்தில் உள்ள அன்பு, தாய் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
அவங்க கையில் நம்ம மாட்டிக்க கூடாது. ஆண்டவரே என் வீட்டை வேலி அடைத்து காத்துக்கொள். நான் அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேஷன்ஷிப்பாக அவங்ககிட்ட கொஞ்சி குழாவிக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேர்க்கடல வறுத்து கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எங்களை விலக்கி காத்துடணும் பிரியமானவர்களே. அப்போ என்ன சொல்கிறார் 15 வசனம், இதை தான் நம்ம வாசித்தோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படி நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்முடைய தெய்வமாக இருப்பார். இல்லைன்னா பிசாசு தான் நமக்கு தெய்வமாக இருக்கும். இல்லைன்னா சைத்தான் பேய் தான் நமக்கு தெய்வமாக இருக்கும். பொய் பேசினா என்ன தெய்வமாக இருக்க முடியும்? கள்ளத்தனம் பண்ணால் என்ன தெய்வமாக இருக்க முடியும்? பொய் பேசுகிறவங்களுக்கு எப்படி யாவே தெய்வமாக இருப்பார்? கள்ளத்தனம் பண்ணுறவங்களுக்கு எப்படி அவர் தெய்வமாக இருப்பார்? பேச்சில் கள்ளத்தனம், பார்வையில் கள்ளத்தனம், செய்கையில் கள்ளத்தனம், திருட்டுத்தனம், ரகசியம், எப்படி அவங்க வந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும்? எல்லாத்திலும் ஓப்பன் கிடையாது, எல்லாம் மறைச்சி மறைச்சி செய்கிறது. அவங்க வாழ்க்கையில் தெய்வம் எப்படி இருக்க முடியும்? பிரியமானவர்களே, நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்கு சொல்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே கள்ளத்தனம் வேண்டாம். கணவனுக்கு தெரியாமல் மறைச்சி, மனைவிக்கு தெரியாமல் மறைச்சி ரகசியமாக செய்கிறவங்க பிரியமானவர்களை குடும்பத்தை கெடுக்கிறவர்கள், சபையை கெடுக்கிறவர்கள், ஒரு பீப்புள் குரூப்பை கெடுக்கிறவர்கள், ஓப்பனாக செய்கிறவங்க அந்த குடும்பத்தை கட்டுறவங்க, அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறவங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறவங்களா? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவங்களா? ஒரு சபையை கட்டுறவங்களா? சபையை சிதறடிக்கிறவங்களா? பிரியமலை, என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். சிலரால் சபையில் ஒரு ஆத்மா கூட சேர்க்க முடியாது, ஆனால் சபையில் இருக்கிற ஆத்மாக்களை சிதறடிக்க முடியும். இயேசு சொன்னார், மத்தேயு பண்ணல, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீ எத்தனை பேரை சேர்த்துருக்கிறீங்க, எத்தனை பேரை சிதறடிச்சிருக்கீங்க யோசித்து பாருங்கள். நீங்கள் சேர்க்கிறவங்களா சிதறடிக்கிறவங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்காக இருக்கிறீங்களா? குடும்பத்தின் சாபத்துக்கு நீங்கள் பங்காக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு வரணும். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட நம்ம ஜெபம்.